ஆறாம் வகுப்பு L2 திருக்குறள் இதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஸோ ஆறாம் வகுப்பு L2 திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்னா, ஸோ அகரம் தான் எழுத்துக்களுக்கெல்லாம் தொடக்கம், அதுபோல தான் ஸோ இந்த உலகுக்கு ஆதிபகவன் தான் தொடக்கம் அப்படின்றது தான் இந்த திருக்குறளுடைய பொருள். ஓகேவா? ஸோ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்னா, ஸோ அகரம் தான் எழுத்துக்களுக்கெல்லாம் தொடக்கம். ஓகேவா? அதுபோல் ஆதிபகவனே இந்த உலகுக்கெல்லாம் தொடக்கம் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தோம்னா சுவான் சிறப்பு வெண்ணின்ற உயிப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி அப்படின்னா, மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்கள் எல்லாம் பசியால் துன்புறும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த திருக்குறளுடைய பொருள். ஓகேவா? ஸோ விண்ணின்ற உயிப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி, மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளுடைய பொருள். ஸோ கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கு எடுப்பதும் எல்லாம் மழை. ஸோ உரிய காலத்தில் பெய்யாது, கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளுடைய பொருள். ஓகேவா? ஸோ கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை, உரிய காலத்தில் பெய்து பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். ஓகே, அதுக்கடுத்தது நீத்தார் பெருமை. இதில் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார். முடியாத செயலையும் முடித்து காட்டுவர் பெரியோர். முடியாது என்பவர் சிறியோர். ஸோ முடியாத செயல்களையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர். ஓகே, தம்மின் தம்மக்கள், தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. ஸோ தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையவர் என்றால் அது மக்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாரு. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் அவனை பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு. ஸோ அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருள்களும் தமக்கே என்பார்கள். அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறருக்கே என்பார்கள். அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள். அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறருக்கே என்பார்கள். அன்பின் வலியது உயிர்நிலை அஃதில்லாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பின் வலியது உயிர்நிலை அஃது இல்லாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பு இருப்பதும் இருப்பதுதான் உயிருள்ள உடல். அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோளும் தான். அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல். அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோளும் தான். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிக சிறந்த அணிகலன்களாகும்.
மற்றவை அணிகலன்கள் ஆகா. பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிக சிறந்த அணிகலன்களாகும், மற்றவை அணிகலன்கள் ஆகா. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்கவர் தற்று. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்கவர் தற்று. இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பதற்கு உண்பதை போன்றது. ஸோ இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றது. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வகையில் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் முதலிய சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு. திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் எனும் 3 பிரிவுகளை உடையது. 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறள் 133 அதிகாரங்களில் 1330 புரட்பாக்களை கொண்டுள்ளது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது. திருக்குறளுக்கு உலக பொதுவரை, வாயுரை வாழ்த்து முதலிய சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன. உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஸோ மக்களுக்கு மகிழ்ச்சியை தருவது அறிவுடைய மக்கள். மக்களுக்கு மகிழ்ச்சியை தருவது அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு மிக சிறந்த அணியாவது இன்சொல். ஒருவருக்கு மிக சிறந்த அணியாவது இன்சொல். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்கவர் தற்று. அன்பிலார் எல்லாம் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்கவர் தற்று. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்றும் உரியர் பிறருக்கு.